குருச்சரணம். பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் வரும் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு 14/5/2022 சனிக்கிழமை மற்றும் 15/5/2022 ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. ரேக்கி குறித்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நம் அம்மா தீட்சை கொடுத்த எனர்ஜி பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். எல்லா விதமான டம்பிள் ஸ்டோன்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், ஆர்கனைட் பிரமிட்கள், எகிப்திய பிரமிட் பாக்ஸுகள், இட்டாலியன் பிரமிட், நம்பர் ஸ்டோன்ஸ், எனர்ஜி ஹேங்கர்ஸ், கண்காளி பொருட்கள், எனர்ஜி பெண்டன்ட், பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டுகள், ஸ்டடி டவர் மற்றும் சிறப்பு வாய்ந்த குவானின் சிலைகள், விதவிதமான லாஃபிங் புத்தா சிலைகள், சிறிய பெரிய அபண்டன்ஷியா ஸ்டாச்சூஸ், ஏஞ்சல் ஸ்டாச்சூஸ், ஐசிஸ் மெட்டட்ரான் சிலைகள் அனைத்தும் வாங்கிக் கொள்ளலாம். அன்றைய தினம் மிகச்சிறந்த ரேக்கி தியானம் கற்றுத்தரப்படும். வலி வியாதிகளை போக்கும் எளிய சுஜோக்கலை கற்றுத்தரப்படும். அனைத்து கற்களையும் பற்றி தெரிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தும் முறையும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு நாள் பயிற்சி கட்டணம் ₹300 மட்டுமே. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9845-33655-9341-22-7211-8754-55-7755 மற்றும் 7338484-786 எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். மிக குறைந்த இடங்களே உள்ளன. குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இது ஒரு அதிசய நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு வளர்பிறை ஏகாதசி, அதுவும் சித்திரை மாதம் வருது. வளர்பிறை சித்திரை மாதத்தில் வர ஏகாதசிக்கு காமத்தா ஏகாதசின்னு பேர். ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒரு திதிங்கிறது என்ன சொல்கிறோம், சந்திரனை வச்சு தான் சொல்கிறோம். இல்லை ஒன்று அமாவாசை, இல்லை பௌர்ணமி. அமாவாசையிலேருந்து 11வது நாள், இல்லாட்டா பௌர்ணமிலேருந்து 11வது நாள் நம்ம என்ன சொல்கிறோம், ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏகாதசி அப்புறம் ஒவ்வொரு திதிகள்லேயும் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லா நாள்லேயுமே வந்து உங்களுக்கு வாட் யூ கால் த எனர்ஜி வைப்ரேஷன், அதிர்வுகள், அந்த சக்தி அதிர்வுகள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுற, சில நாட்களில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அதிர்வுகள். அப்போ அந்த அதிர்வுகளை நம்ம பிடிக்கணும்னா அதுக்கு உண்டானதை நம்ம செஞ்சாகணும் இல்லையா. இப்போ ரோட்டில் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க, அதில் ஒரு பேரை சொல்கிறோம், பானு அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவங்க பானுங்கிறவங்க எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஸோ பானுங்கிற அதிர்வு அங்கே போகுது, அந்த பானுங்கிறவங்க என்ன பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரேடியோ கேட்கலாம், இல்லாட்டா வந்து யூடியூப் பார்க்கலாம். எதை பார்த்தாலும் மெதுவாக சவுண்டு வச்சு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஹை சவுண்டில் வச்சிங்கன்னா என்ன இருக்கும், நல்லா கேட்கும் இல்லையா. அது மாதிரி தான் சில நாட்களில் அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், லைட் எனர்ஜி, அந்த சவுண்ட் எனர்ஜி எல்லாமே சேர்ந்து அந்த அதிர்வுகள் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் அந்த நாட்களில். அந்த நாட்களை வந்து அவங்க குறிக்கிறாங்க, இந்த நாட்களில் இப்படிலாம் நடந்துக்கோங்க, இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி லாபம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை, அது எந்த காலமோ சொல்லி வச்சுட்டாங்க நம்முடைய முனிவர்கள், நம்மளுடைய ரிஷிமார்கள் அத்தனை பேரும் சொல்லி வச்சுட்டாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் இல்லையா. எந்த காலமானாலும் எல்லோரும் சொல்ல, அந்த காலத்துக்கு ஏற்ற ஏகாதசிம்பாங்க, திரியோதசிம்பாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாயா, யார் யார் பட்டினி கிடக்குது, யார் யார் இதெல்லாம் கொண்டாடுறது, இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டியூட்டி இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அன்றைக்கி இருந்த சூரியன் தானே இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி பார்த்த நிலாவைத்தானே பார்த்துட்ருக்கீங்க, அதில் என்ன வேண்டி கிடக்குது, பகல்னு இருக்குது இரவுன்னு இருக்குது, அது என்றைக்கு மாறலையே, பகல் பகல் தான் இரவு இரவு தான், இது மாறலையே. அது மட்டும் இல்லை, எப்படி சாப்பிட்றீங்க கண்ணுகளா, வய வழியாக சாப்பிட்றீங்க, எப்படி போகிறீங்க, த்ரீஎனஸ் இட்ஸ் கோயிங் இல்லையா, கீழே கூடி போகுது. இதில் எதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா இவ்வளோ வருஷத்தில்,
அதெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள்லாம் வந்து கீழே ஓடி சாப்பிட்டோம், மேலே ஓடி எடுத்து அப்புறம் மேலே ஓடிது. நாங்கள் இருக்கா நான் கேட்குறது கேட்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நான் உண்மையே சொல்கிறேன். ஸோ எந்த காலம் வாய் வழியாக தான் சாப்பிட்றோம், அமே கரெக்ட், கண்ணால் தான் பார்க்குறோம், மூக்கால் தான் மூச்சு எடுக்கிறோம் இல்லையா. அந்த உள்ளே இருக்க அங்கங்களும் அதே வேலையைத்தான் செஞ்சிட்ருக்கு. எந்த காலகட்டத்துலேயும் அவங்க வந்து மாம்சத்தையே தின்னாலும் சரி, எத்தனை தின்னாலும் சரி, அது டைஜஷனுங்கிற ப்ரொசீஜர் இட் வாஸ் த சேம். புரிஞ்சா கண்ணுங்களா? அது மாதிரி தான் வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சி கொண்டாடின நாட்களை நம்மளும் கொண்டாடினோம்னா நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்ல வந்து புரிஞ்சுதோ? புரிஞ்சுதா? அதனால் இந்த காலம் அந்த காலம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சக்திங்கிறது. சக்தியை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசை குவிக்கணும். அந்த நாட்கள் இருக்குன்றது நம்புறீங்களோ நம்பலையோ அந்த அதிர்வுகள் அங்கே இருக்குது. அப்படியே புரிஞ்சா செல்லங்களே, இந்த நாளை பற்றி பேசுவோம். இந்த நாளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமாவாசையிலேருந்து 11 நாள் வந்துருச்சா, அதனால் என்ன பண்ணுறது, வளர்ப்படியாக ஆகிடுது. நம்மகிட்ட இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்லாம் இருக்குது. இந்த மனசுன்னு ஒன்று இருக்குதே, அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணணும்னா இந்த மாதிரி நாட்களை நம்ம விடக்கூடாது. புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஏன்னா எல்லாமே மனசு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து முதல்ல, அது ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஆத்ம தாய் அப்படின்மே. உங்களை பெற்ற தாய் வேறு, அது வேறு விஷயம். ஆத்மாவுக்கு ஒரு தாய் வேணும்ல, ஆத்மா அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அவங்க ஆத்மாவில் போய் விளையாடுறது எதுன்னா அது ரேக்கிங்கிற பவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விறகு இருக்குது, அந்த விறகை வந்து நீங்கள் என்ன கொஞ்சோண்டு நெய்யை போட்டு அதை எரிய விடுறீங்க, அது எரியுது அப்படி வச்சுக்கோங்க. இதே கொஞ்சோண்டு கற்பூரத்தை வச்சு எரிய விடுறீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து எரியும் இல்லையா. ஆனால் அதில் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி வச்சு பாருங்கள், பக்குன்னு பிடிக்கும், உண்டா இல்லையா? அதுதான் கண்ணுங்களா ரேக்கி. ரேக்கி சக்திங்கிறது என்னென்னா பெட்ரோலை ஊற்றி விறகு எரிக்கிறதா, அந்த சணத்தில் சக்கார்னு பிடிக்கும் எனர்ஜி சக்தி. அந்த சக்தியை தான் நம்ம சொல்கிறோம். நான் எப்போவுமே நினச்சிப்பேன், நம்ம கங்கை நீராக இருக்கணும், அதில் புறமும் வரும். இல்லை எல்லோரும் உள்ளே இறங்கினவனு சில்லுங்கள யூரினும் போவாங்க, அதுவும் வரும். சில பேர் மோஷனும் போய் வச்சுருப்பாங்க. எல்லாம் கங்கை நீரில் டமா 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 நம்ம பக்கத்துலேயே கூட போக ஒரு போனோம், எனக்கு நானே பார்த்துருக்கேன். அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் தள்ளிவிட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு குளிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்போம். இதுதான், ஆனால் அது போய் கடலை போய் சேர்ந்துடும். கங்கை புனிதமானதுங்க, ஏன்னா இது எதுலேயுமே கங்கை வந்து இது எதுலேயுமே பாதிக்காது. அந்த மாதிரி தான் நீங்களும் பாதிக்காமல் இருக்கணும் என்றால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாட்களை நாங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நான் ரொம்ப பிஸ்தா அப்படிலாம் காமிச்சுக்கிட்டிங்கன்னா நோ யூஸ். புரிஞ்சா கண்ணுங்களா? அதாவது இந்த முக்கியமாக இதில் வந்து ரொம்ப வந்து வந்து செக்ஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பல பெண்களோடு இருக்கிறது, பல ஆண்களோடு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் என்னென்னா இந்த ஒரு நல்ல நாள். இந்த நாளில் அவங்க எல்லோரும் ஒரு வேளை சாப்பிட வந்தாங்கன்னா கூட போகிறோம், இருந்துட்டு விஷ்ணுவையும் குருவையும் அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா போகிறோம், அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் என்னெல்லாம் கிடைக்குங்கிறது யார் சொல்கிறாருன்னா, தர்மருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். என்னென்னா ராமனுடைய முப்பாட்டனார் அப்படி எடுத்துக்கணுமா, அந்த தாத்தாவுக்கு வசிஷ்ட மகாமுனி வந்து ராமச்சந்திர கொள்ளு தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திலீப மன்னன் இருந்தார், அவருக்கு வந்து இந்த இதை சொல்லியிருக்காரு, இந்த நாளை பற்றி பேசியிருக்காரு, இந்த காமதா ஏகாதசியை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு, அதை கேட்குறாரு. அதைத்தான் இப்போ அதை கேட்டவர் கிருஷ்ண பரமாத்மா இப்போ தர்மருக்கு சொல்கிறாரு. என்னென்னா இந்த மாதத்துடைய பெருமை என்ன, இந்த காமதா ஏகாதசியின் பெருமை என்னங்கிறது கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு சொல்கிறார். என்னன்னு பார்த்தோன்னா, ரத்னபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு, அதில் ஒரு ராஜ்யம் பூரா தங்கம்தான். ஆமாம், தங்கம் வைரம் வைடூரியம் ரொம்ப ஆஹா ஓஹோங்கிற பணக்கார ஊராக இருந்திருக்கு. அங்கே கந்தர்கள் கிண்ணறுகள் அப்சரசுகள் எல்லாம் இருந்திருக்காங்க. குடிமக்கள்லாம் அழகான ஒரு ராஜ்யம். அது மட்டும் இல்லை, பாம்புகள் கூட போதை அனுபவிக்குமா, அந்த மாதிரி ஒரு ராஜ்யம். எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் சூப்பராக இருக்குமாங்க. அந்த இடத்துல புண்டரீகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான். அவன் அரச சேவையில் யார் இருந்திருக்காருன்னா, லலிதன் அப்படின்னு ஒருத்தர் நல்லா பாடுவான். அவன் அவனுடைய ஒய்ஃப் பேர் லலிதை. இந்த ரெண்டு பேர் லலிதன் லலிதை ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அதில் லலிதன் எப்போ பார்த்தாலும் தன் பொண்டாட்டி நினைப்பானான் லலிதை. லலிதை வந்து என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் புருஷன் நினைப்பாளாம். அவங்க ரெண்டு பேருக்கும்
அப்படி ஒரு இதாக இருக்கும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் எந்த காலத்துக்கு நடக்கிற காரியமா அப்படின்னு இருக்குல்ல, சான்ஸே இல்லை இந்த காலகட்டத்தில். காலங்களும் மாறுதலை கண்ணுங்களா இல்லையா. அப்போ புன்னரீகர் அரசவையில் ஒரு நாள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும், கந்தர்வர்கள் எல்லாம். அப்போ இவன் பாடுறான், அப்போ அவனுடைய மனைவி இல்லை, லலிதன் மட்டும் பாடுறான். பாடினா சும்மா இருந்துக்க வேண்டாம், அவன் வந்து பொண்டாட்டி லலிதாவை நினச்சிருந்துருக்கான். அவளும் அங்கே அவனையே நினச்சிட்டு இருந்திருக்காப்புல. நினச்ச உடனே இது என்ன பண்ணிச்சு, ஒரு பாம்பு போட்டு கொடுத்துருச்சு. பாம்பு வந்து, ஏன் மண்ணா இவன் வந்து பாரு, இவன் யாரும் நினச்சிக்கிட்டே பாடுறான், தப்பாக பாடிட்டான், பாட்டில் வந்து சுருதி போச்சு அப்படின்னு சொல்லிப்பிடுச்சு. உடனே மன்னனுக்குலாம் அங்கே பவர், அந்த காலத்தில் சம்மால் எல்லோரும் பவர் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் எல்லாரும் பவரோடு இருக்கிறாங்கங்கிற உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் பவருக்காக இருக்கிறாங்கங்கிற இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் பிறந்த அத்தனை மனிதர்களும் பவர் வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பவர் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாட்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. பவர் வேணும்ல, வாழ்க்கைக்கு பவர் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். புரிஞ்சா கண்ணுங்களா, பெருசாக வர்றதுங்கிறது எப்படி வர முடியும், பவர் வேணும் இல்லையா. அந்த பவரை நல்ல விதமாக யூஸ் பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லை, அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏதோ நம்ம புச்சாலியாக ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லி தப்பு பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க, நிச்சயம் மாட்டிக்குவாங்க. புரிஞ்சா கண்ணுங்களா, தப்பு செய்தவர்கள் கட்டாய உற்பத்தினவன் தண்ணி குடிச்சே ஆகணும் கண்ணுங்களா. அப்போ என்ன பண்ணிட்டாரு, போட்டு கொடுத்துச்சு அந்த பாம்பு. அப்படி என்ன உடனே உடனே ராஜா அவருக்கு சாபம் கொடுத்துறாரு, நீ போடா, ஏ லலிதா நீ ஒன்றுக்கு இது இல்லை, நீ இந்த மாதிரி எப்படி ஒரு பொம்பளை நினச்சிட்டு பாடின, உன் மனைவினால் நீ நினைப்பியா அப்படி, ஸோ மாமிஷம் தின்னு அரக்கணா போ அப்படின்னு சபிச்சிட்டாரு. உடனே அவன் வந்து அரக்கணா பெரிய உருவம் அரக்கணா மாறிடுச்சு, மாறி வந்து அப்படியே இப்போ வர்றான். வந்தால் அவன் மனைவி பார்த்து அழுகிறா விழுகிறா, ஐயோ எப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சாபம் போச்சதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை கூட்டி காட்டுக்குள்ளே போகிறான். ஏன்னா நாட்டில் இருக்க முடியாது அவ்வளோ பெரிய உருவமும், அதுவும் மாமிசம் திங்கிற உருவம், அதுக்கு தகுந்த மாதிரி மாமிசம் கிடைக்கணுமே, புலி சிங்கங்கள் எல்லாம் திங்கணும்ல, அதுக்காக காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போனால் அங்கே இப்படி போயிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து அதிர்ஷ்டவசமாக ஸ்ருங்கி முனிவர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை தேடி போயினா அவர் விந்தியாச்சல மனிதர்ல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மலைக்கு ஏறுறாங்க. ஏறி போய் பார்த்து, சாமி நான் என்ன பண்ணேன், என் புருஷனுக்கு விடுதலை வேணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறாரு, அப்படியா, ஒன்றுமே கவலைப்படாத, நான் சொல்கிற விரதத்தை மட்டும் நீ இரு. விரதத்தை தான் காமத்தா ஏகாதசின்னு ஒரு நாள் வரும், அது சித்திரை மாதத்தில் வளபுற நாளில் வரணும், அன்னைக்கு நீ விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அன்னைக்கு வந்து அதனுடைய விதிகள்படி நீ கடைப்பிடிச்ச நீ இருந்து அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தை உன்னுடைய கணவனுக்கு நீ வழங்கினா அவனுக்கு வந்து சாபமோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறான். கடைப்பிடித்த உடனே விஷ்ணு பகவானே வந்துடுறாரு. அண்ணே என்ன வரம் உனக்கு வேணும்னு கேட்குறப்ப என் கணவன் நல்லா ஆகணும்னு கேட்குறா. அதுக்கு என்ன அப்படி சொல்லி உடனே நல்லாயிடுறாப்புல, கேட்கவா வேணும், அதை விட முந்தியிருந்த விட இப்போ ரொம்ப அழகாக வேறு ஆயிட்டானோ லலிதன், அப்படி அழகாக ஆயிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ நிம்மதியாக இருந்தாங்களாம். இப்படி ஒரு கதையை கிருஷ்ணர் தர்மர்கிட்ட சொல்கிறாரு. இந்த நாளுடைய பெருமையை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் ஏகாதசனிக்கு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும் இல்லையா. சில பேர் ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க, சில பேர் பாயசம் வடை அதை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க, சில பேர் நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க காலையில் ஒரு பாயசம் சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லை அப்படி, காலையில் காஃபி மத்தியானம் இது அந்த மாதிரி ஒரு வித விதமான ஒரு இதில் இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ ஒரு வேளை கறி சாப்பிடுங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லித்தரட்டேன், அவங்க இன்றி சீக்கிரமாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்குவே ஏகாதசி ஆரம்பிச்சிருது, நாளைக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, புரிஞ்சுச்சுங்களா. இன்றைக்கி புதன்கிழமை ஏகாதசி ஆரம்பித்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும். அப்போ இன்றைக்கி புதன்கிழமைக்கு என்ன பண்ணுறீங்க, நைஸாக ஒரு 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு மறுநாள் காலையில் 11 மணிக்கு மேலே சாப்பிட்டுங்க, ஒரு வேளை பட்டினி கிழந்து ஆயிரும். எச்சு நான் சொல்லித்தரேன் புரிஞ்சா, 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும், 16 மணி நேரம் வந்து பட்டினி ஆயிரும். அந்த பட்டினியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். ஃபாஸ்டிங் அப்படின்னா உங்கள் மூளையில் அவ்வளோ நரம்புகளை சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் அவங்க விரதத்தெல்லாம் கடைப்பிடிச்சாங்க. எல்லாம் முட்டாளிகள் இல்லை, விரதம் கடைப்பிடிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் கண்ணுங்களா. நான்லாம் 16 மணி நேரம் விரதத்தை டெய்லி கடைப்பிடிக்கிறேன். சாயந்தரம் சாப்பிட்டா மறுநாள் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்றது, புரிஞ்சிச்சா. அதனால தான் கொஞ்சம் குண்டாகாமல் இருக்கேன் நான் நினைக்கிறேன், தெரில புரிஞ்சா கண்ணுங்களா. அது மாதிரி அது மட்டும் இல்லை மோட்ச பிராப்தி, அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒரு பவர் கிடைக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், பெட்ரோல் ஊற்றுற ஒரு விறகுல எப்படி தீப்பிடிக்குமோ அந்தளவு இந்த நாட்களில் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அது என்ன பண்ணும், சூப்பராக வேலை செய்யும். ஸோ ஒரு தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணலாம், எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணுவோமா, ஏன்னா
புதன்கிழமை வியாழக்கிழமை இரண்டு நாள் வருது. வியாழக்கிழமை தான் நீங்கள் இதை செய்ய முடியும் இல்லையா. இதில் இப்போ ஏன்னா புதன்கிழமை ஈவினிங் தான் வருது. அப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி என்னது மஞ்சளில் குருவுக்கு உகந்த நாள். ஏன்னா குரு வர்றாரு, இங்கே விஷ்ணு வர்றாங்க. புதன்கிழமை விஷ்ணு வந்துடுறாரு, அங்கே குரு இருக்காப்புல, ரெண்டு யோகம் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி பண்ண போகிறீங்க, புரிஞ்சுதா. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், புதன்கிழமை இரவு பச்சைத்திரி போட்டு நெய்தீபம் ஏற்றலாம், கார்னியலியன் ஜேடு விளக்கலை ஏற்றணும், துளசி மாலை அணிவிக்க வேணும், புரிஞ்சுதா. யாருக்கு, பெருமாளுக்கு போட்டணும். வியாழக்கிழமைக்கு பெருமாளுக்கு மஞ்சத்திரி போட்டு நெய்தீபம் ஏற்றணும். வியாழக்கிழமைக்கு எப்படியும் மஞ்சள் நிற கிருஷ்ண விளக்கு இருந்தால் அதை ஏற்றினா சூப்பர் பவர் கிடைக்கும். எலுமிச்சம்பள சாதம், ஏலக்காய் பானம், மறுநாள் அதாவது வியாழக்கிழமை நாளைக்கு வச்சு கும்பிட்றீங்க. அப்புறம் அந்த எலுமிச்சம்பள சாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறீங்க, புரிஞ்சக்கணுங்களா. யாராவது விஷ்ணு கோயில் பக்கத்தில் இருந்தால் நல்லா செஞ்சு கொண்டு போய் வெளியில் நின்று எல்லாருக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் கும்பிட வேண்டியதெல்லாம் ஸ்ரீசக்கரம், சுதர்சன சக்கரம், சாலகிராமம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய கோரிக்கையை ஒரு மஞ்சள் நிற மெழுகுவத்தி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை அதில் எழுதி வைங்க. அது மட்டுமல்ல, உங்கள்கிட்ட அற்புத சிந்தாமணி கல் இருந்தால், எனர்ஜினஸில் அது இருக்குது, அந்த சிந்தாமணி கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி விளையாடலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி மாஸ்டரு, அவங்க என்ன பண்ண அப்படின்னா ஒரு சிந்தாமணி கல்லை கையில் வச்சுக்கிட்டாப்புல, இன்னொரு கையை கீழே வச்சாப்புல, கீழே வச்ச விட்டு அப்படின்னா அந்த சிந்தாமணி கல் அங்கே போகுது, இப்படின்னா அந்த பக்கம் திரும்புது, திடீர்னு பார்த்து கை அப்படின்னா படுத்துக்குது, ஆடாடாடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னொன்று பண்ணாப்புல, இதில் எங்கன்னா செங்கல்பட்டுல செடியை கொண்டாந்து வச்சோன்னே அப்படின்னு நான் மந்திரத்தை சொன்னாப்புல செடி அப்படியே திரும்பி பூவை காப்பிச்சு, அது செடி அப்படியே திரும்பிச்சு கண்ணுங்களா. ஐ எம் நாட் அட் ஆல் எக்ஸாரேட்டிங், அம்மா ஏதாச்சும் சொன்னால் உண்மையை சொல்கிறேன். அப்படி திரும்பிச்சு, எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு அப்போ தான் நான் ஆரம்பித்த காலம் அது, செங்கல்பட்டில் ரெண்டாவது கிளாஸ் தான் போட்டிருக்கேன். அப்படி இருந்தவொடனே எனக்கு ஒருத்த வந்துச்சு உள்ள பாத்ரூமில் போய் கிக்கின்னு அழுதேன், ஏன்னா நமக்கு இந்த பவர் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணேன். தென் ஸோ மெனி 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 மிராக்கிள்ஸ் இல்லை, அந்த குருமார்கள் புண்ணியத்தினால இன்றைக்கி என் பிள்ளைங்க எல்லோரும் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு கேட்டு அதை வேறு அந்த பொண்ணு எனக்கு டூ மினிட்ஸ் டைம் தெரியுங்களாம்மா, ஐ வாண்ட் டு ஷோ திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. எனக்கு அப்போ அப்படி ஒரு அற்புதமாக இருந்துச்சு அது காட்டினது, புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி பவர்ஸ் வந்து இந்த மாதிரி நாட்களில் கிடைக்கும் கண்ணா, புரிஞ்சிச்சா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்ல நாட்களை நீங்கள் தீட்சை வாங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வியாழக்கிழமை தீட்சை வாங்கினீங்கன்னா சூப்பர் பவர் தானே இல்லையா, அன்றைக்கி வாங்கிக்கணும். அப்புறம் ஏழு ஜென்ம பாவம் தீரும், ஆன்மா சுத்தமாகும். ஆன்மாங்கிறது என்ன, உங்களுடைய நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நான் என்னன்னு சொன்னேன் ஆத்மாவுக்கு தான். ஏன்னா நான் ஆறாவத்தாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஆறாவை சுத்தப்படுத்துறதுனால நாங்கள் ஆத்மாவுக்கு உங்களுக்கு ஒரு தாய். நான் குருங்கிற பட்டத்துக்கெல்லாம் ஆளாட்சி இல்லை, எனக்கு குருங்கிற பட்டம் தேவையில்லை, உங்களுடைய தாயின்னு தெரிஞ்சால் போதும், புரிஞ்சாக்கணுங்களா. சாபங்கள்லாம் தீரும், யாராவது சாபம் விட்டுருப்பாங்க அந்த சாபம் தீர்ந்து போயிடும். இதை போல் ஒரு சுபமுகூர்த்த நாள் இல்லவே இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்மறை உணர்வுகளை நீக்கி நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும், தீமைகள் இல்லாத வாழ்க்கையை வாழலாம், தீர்க்க ஆயுள், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அருளும் ஒரு நாள் இன்றைக்கு, புரிஞ்சிச்சாக்கணுங்களா. அதாவது புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும், புரிஞ்சாக்கணுங்களா. அது மட்டும் இல்லை, வேதாந்த தேசிகர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுதர்சன அஷ்டகத்தை பாடினாராங்கண்ணா. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சுதர்சன அஷ்டகத்தை கேளுங்க, இல்லை மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் இந்த கொரோனா வருதா, அந்த ஸ்ட்ரெயின் வருதா, இந்த ஸ்ட்ரெயின் வருதான்லாம் இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் நல்லது செய்யணும், ஒரு நிமிஷம் நினைங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் நல்லாகணும்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குன்ட்டு. எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை, சாமி கேட்டு கேட்டு அழுத்து போகுதுங்கிறாரு, எல்லா சாமியும் சொல்லுதுங்க. ஆமாம் ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறைய சொல்கிறானுங்களே. கொஞ்ச நேரம் அதில் வேறு என்ன, கோயிலில் போய் நின்றவொடனே கண்ண மூடிடுவீங்க. சாமியை பார்க்கணும், சாமியை பாதத்தை பார்க்கணும் முதல்ல, அப்புறம் மேலே அவர் பார்க்கணும், அவர் கண்ணை பார்க்கணும், மூக்கை பார்க்கணும், அந்த அலங்காரங்களை பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், அவர்தான் தெரியும் எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் கேளுங்க கிடைக்கும். அதுக்காக அதுலேயே இருந்துடாமல் அவரை வர்ணித்து மனசு அவளை வர்ணிக்கணும் உள்ள இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்கணும். என்ன கேட்கணும், எனக்கு பவர் கொடுங்கன்னு கேட்கணும். அதை கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கிடும்ல கண்ணுங்களா. அன்றைக்கி என்ன பண்ணிடுங்க, ரேக்கி கிடைக்கணும் வேண்டிக்கோங்க, அப்போ பவரும் கிடைச்சோம், புரிஞ்சிச்சோ. ஓகே, ஸோ ஒரே ஒரு காயத்ரி, இந்த காயத்ரியை மட்டும் சொல்லுங்கள், விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நிரஞ்சனாய வித்மகே, நிராபாசாய தீமகி,
தன்னு சீனிவாச பிரசோதையார். இதை மட்டும் அன்றைக்கு ஒரு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். அதாவது 6 தடவை, 9 தடவை, 12 தடவை, அந்த மாதிரி புரிஞ்சக்கணுங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுமோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கிடைத்து என் பிள்ளைங்க எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்பையும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன், மயில ஒழிச்சிடுறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி 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 சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பைடா செல்லுங்களேன். பா.